ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலார் கதைகள். இன்றைக்கி நம்ம வெர்மேலின் கோல்டு episode-6 பற்றி தமிழில் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் நிறையா வந்துருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் எலினா அவளோட மேஜிக் ஸ்வாடை வச்சு அந்த மான்ஸ்டரை வெட்டி எரிஞ்சறா. திரும்பவும் அந்த மான்ஸ்டர் ஒன்று சேர்ந்து நிறைய பேப்பரை வச்சு அவளை சுற்றி கவர் பண்ணிடுது. உன்னால் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, நீ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு மான்ஸ்டர் சொல்லுது. எலினா அதை கேட்ட உடனே பயங்கரமாக கடுப்பாயிடறா. இந்த பக்கம் ஹீரோ வெர்மேலை தேடி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நிமிஷமும் டைம் ஆக ஆக அவளுக்கு வெறி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒபிசிடி அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சங்கிலியை வர வச்சு அவளோட கழுத்துல கட்டி போட்டுறான். இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியை நான் ஜெயிச்சிட்டேன், நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒபிசிடி கத்திக்கிட்டு இருக்கான். வெர்மேல் வழி தாங்க முடியாம அலறிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியே அவளை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பின்னாடி லிலியாவும் வந்து சேர்ந்துறான். என்னது அது, பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு லிலியா கேக்குறா. நீங்களும் வந்துட்டீங்களா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, அங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு சங்கிலியை பிடிச்சி ஒபிசிடி இழுக்கிறான். அந்த மாதிரி பண்ணதுனால வெர்மேல் கால் தடுமாறி கீழே விழுந்துறா. இவன் முன்னாடி மண்டிட்டு இருக்கா, இவளோட பவர் எல்லாமே இனிமே எனக்கு தான் சொந்தம்னு ஒபிசிடி சொல்றான். ஹீரோ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறா. உங்களால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல, நீங்க நல்லா புத்திசாலியான ஸ்டூடெண்ட் நினைச்சேன், சரி வெயிட் பண்ணுங்க, எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன். நான் ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மேஜிக் லிக்விட உருவாக்கியிருக்கேன், அதை யார் மேலேயாச்சும் செலுத்தினோம்னா மொத்த எனர்ஜியும் வெளிப்பட்டு கிறுக்குத்தனமா என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிரும் சொல்றான். இது வரைக்கும் 5 பேர் மேல இதை டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேன், இப்ப டீமன் மேலையும் இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, என்னோட கண்டுபிடிப்பு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு ஒபிசிடி சொல்றான். ஹீரோ இருந்துகிட்டு நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறான். உனக்கு இன்னமா புரியல, இந்த ஸ்கூல்ல நடந்த மர்மமான விஷயங்களுக்கு நான் தான் காரணம், இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் தான் செஞ்சேன், இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை உண்டாக்க போறேன்னு ஒபிசிடின் சொல்றான். இந்த பக்கம் வெர்மேலும் போக போக வெறித்தனமா மாறிக்கிட்டே இருக்க. ஹீரோ அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோ கிட்ட இருந்த மொத்த எனர்ஜியுமே வெர்மேல் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறான். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் இனிமே அவளுக்கு சூட்டபிளான மாஸ்டரா இருக்க போறேன்னு ஒபிசிடின் சொல்றான். இந்த பக்கம் அவன் கையில வச்சிருந்த சங்கிலி உடஞ்சு தூள் தூளன் ஒருங்குது. வெர்மேல் கோவத்தோட உச்சிக்கே போய் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கா. மூணு பேருமே அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வெர்மேல் வேகமா நடந்து வந்து அவ கையில இருந்த கூர்மையான நகங்களை வச்சு ஒபிசிடின் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ திடீர்னு முன்னாடி வந்து உளுந்துறான். அந்த அட்டாக் அவ மேல பட்டுறது. லிலி அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கா. வெர்மேல் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப இருட்டு குளிர் எல்லாத்துக்குமே அர்த்தமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றா. திடீர்னு ஒரு கதவு ஓபன் ஆகுது. ஹீரோவில வெளியே கூப்பிடுற மாதிரி தெரியுது. அவ சுயநினைவுக்கு வந்த உடனே ஹீரோ நடுவுல வந்து உளுந்ததை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ ரத்த வெள்ளத்துல கீழே அப்படியே சாஞ்சிடறான். வெர்மேல் அதை பார்த்து கடுப்பாய் இன்னும் பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுறா. ஒபிசிடின் இருந்துகிட்டு இல்ல இது இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்லையன்னு பயங்கரமா ஷாக் ஆயிடறான். வெர்மேல் ஃபுல் எனர்ஜியோட அவனை அட்டாக் பண்றதுக்காக வரா. ஹீரோ நடுவுல பாஞ்சு அவளை தடுத்துறான். வேணா போதும் நிறுத்து, இது என்னோட தப்பு தான், நான் தான் நீ அட்டாக் பண்ண வரப்ப நடுவுல வந்துட்டேன், ஏன்னா நான் உன்னோட மாஸ்டர்னு சொல்றான். அதை கேட்ட உடனே வெர்மேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்து பழைய உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடறா. அவளும் ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகிறா. பரவாயில்ல விடு, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, இது என்னோட தப்பு தான், நான் இங்கே தானே இருக்கேன், எல்லாமே சரியா போயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுகிறான். லிலியாக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அல்ட்டோ இறந்து போயிட்டானான்னு கேக்குறா. வெர்மேல் இருந்துகிட்டு இல்ல அப்படி நடக்காது, நான் அவனை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. அவகிட்ட இருந்து நிறைய எனர்ஜியை மேஜிக் மூலியமா அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்றா. ஹீரோவோட காயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது. ஒபிசிடின் இருந்துகிட்டு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்ப அவனை காப்பாத்துற, உனக்கு மத்தவங்களை சாவடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், உண்மையான டீமன்ஸ் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாய் கோவத்தை உருவாக்கக்கூடிய அந்த மேஜிக் லிக்விட் எடுத்து அவனை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனும் ஏதோ ஒரு உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். லிலி அதை பார்த்து பயந்துடுறா. கடைசியில் அவன் ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறி நிற்கிறான். ஒபிசிடின் இருந்துகிட்டு என்ன அப்படி பார்க்கற, எனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் ரொம்ப நாளா ஒளிஞ்சிருந்துச்சு, இது பேரு டீமன் ஹைபிரிட், நூற்றுக்கணக்கான டீமன்ஸை சாப்பிட்டு அதோட பவரை அதிகப்படுத்தி வச்சிருக்கு, உன்னோட ஆட்டம் இதோட முடிய போகுது, உன்னை நசுக்கி எரிய போறேன்னு சொல்றான். எப்படி இருக்கு என்னோட ரிசர்ச், இதுதான் என்னோட உண்மையான பவர், உன்னை நான் என்னோட அடிமையா வச்சுக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா இனிமே நீ எனக்கு தேவையில்லை, சாவுறக்கு ரெடியா இருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றக்காக வந்துகிட்டு இருக்கான். வெறுமேல் கையை மடக்கி ஒரே ஒரு பஞ்சு தான் விடுற, அதுக்கே அந்த மிருகத்தோட ஒரு சைடு பிஞ்சுக்கிட்டு போயிருது. ஒபிசிடின் அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிரம், இவ எப்படி அதை பண்ணா, அதுவும் ஒரே பஞ்சுல, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு நைஸா அவன் ரெக்கை யூஸ் பண்ணி வானத்துல பறந்து போக ட்ரை பண்றான். அவன் கொஞ்சம் தூரம் மேல பறந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபயர் பால் வந்து அவன் மேல உழுகுது. யாரா அப்படி பண்ணதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி கிறிஸ் நிக்கிறா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வெறுமையிலும் மேல வந்து ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு குத்து விடுறா. மூஞ்சியெல்லாம் பேர்ந்து போய் கீழே உழுகுறான். அப்படியே அவனோட நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடறான். கிறிஸும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடறா. வெறுமையிலும் பொறுமையா கீழே வந்து லேண்ட் ஆகுறா. கவலைப்படாத, நான் இப்போ உன்னை சாகடிக்க மாட்டேன், அல்ட்டோ உன்னோட உயிரை காப்பாத்திருக்கான், அதனால பொழைச்சு போன்னு சொல்றா. அவ பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோ மெதுவா கண்ணை திறந்து எந்திரிச்சு உட்கார்றான். அதை பார்த்த உடனே லிலியா வேகமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. நீ உயிரோட தான் இருக்க, உயிரோட தான் இருக்க, உன்னை நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு சரி சரி விடு, அழுகாத, அமைதியாரு, எனக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா தான் இருக்கேன், ஆமா என்னோட காயங்கள்லாம் எப்படி குணமாயிருக்கும், ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் வெறுமையிலா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் எலினாவை தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்த அந்த மிருகமும் நம்ம திரும்ப இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிருது. அவளும் கத்தி எடுக்காம உள்ளே வச்சிடறா. வெர்மேல் இருந்துகிட்டு உன்னோட காயங்கள்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறா.
அதெல்லாம் நல்லாவே குணமாயிருச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு டாக்டரால கூட இதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான். நான் அட்டாக் பண்ணப்போ உன்னோட இதயமே ரெண்டு துண்டா போயிருச்சு, நீ இறந்து போயிட்டேன்னு வெர்மேல் சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு அதான் நீ என்னை காப்பாத்திட்டு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுன்னு சொல்றான். நீ இன்னும் முழுசா குணமாகவே இல்ல, உன்னோட இதயம் துடிக்கிறதுக்கு காரணமே என்னோட எனர்ஜி உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்னை மன்னிச்சிருன்னு வெர்மேல் சொல்றான். நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கற, நான் இறந்து போனதுக்கு நீ ரீசன் கிடையாது, இது எப்படி செஞ்சேன்னு தெரியல, ஆனா என்னோட உயிரையே நீ காப்பாத்திருக்க, அது மட்டும் இல்ல பாரு நான் இப்ப நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். வெர்மேல் இருந்துகிட்டு ஆமா நீ நல்லா தான் இருக்க, ஆனா இல்ல உன்னோட இதே கூட்டில துடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய ஹார்ட், ஒரு உண்மையான டீமனுடைய ஹார்ட், நான் இறந்து போன நீயும் இறந்து போயிருவ, சப்போஸ் நீ இறந்து போனாலும் நான் இறந்து போயிருவேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடறான், எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ ஒரு டீமன் பல நூற்றாண்டுகள் வரைக்கும் உன்னால வாழ முடியும், ஆனா நான் சாதாரண மனுஷனை போல சீக்கிரமா இறந்து போயிருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறான். நான் இந்த மாதிரி செஞ்சதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு வெர்மேல் சொல்றான். ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டும் வேற ஒரு மாஸ்டர் கூட சண்டை போட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா அது என்னதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒபிசிடின்னு இந்த ஊர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நிறைய மிஸ்டரிஸ்க்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஒரு வழியா சால்வ் ஆகிருச்சுன்னு ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் ரெக்ஸ் கோமால இருந்து எந்திரிக்கிறான், என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பக்கத்துல கிறிஸ் படுத்திருக்கத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கோமால இருந்து வெளியே வந்து நல்லா குணமாயிடுறாங்க. வெர்மேல் அவனை கிஸ் பண்ணி கொஞ்சம் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ற, அது மூலியமா தான் அவனோட ஹார்ட்டே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றான். ஹீரோ நான் இப்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். வெர்மேல் எதுவுமே பேசாம திரும்பி போறா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். என்னாச்சு, நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல ஆசைப்படுறியான்னு வெர்மேல் கேக்குறான். ஹீரோ வந்துகிட்டு நீ எதுக்கு திடீர்னு வினோதமா நடந்துக்கிறேன்னு கேக்குறான். அது எதுனாலன்னு உனக்கே தெரியும், நான் ஒரு பயங்கரமான டீமன், எல்லாத்தையுமே அழிச்சிருவேன், அவன் கூட இருக்கதே ரொம்ப ஆபத்தான விஷயம், என்னோட உண்மையான கொடூரமான முகத்தை பார்த்தா உனக்கு பயமா இல்லையான்னு கேக்குறான். ஹீரோ வந்துகிட்டு அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றான். கவலைப்படாத, நீ இந்த நிலைமைக்கு மாறினக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன், நீ எனக்கு கொடுக்குற எல்லா எனர்ஜியுமே நான் டீமன் எனர்ஜியை மாத்தி உன்னோட ஹார்ட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றான். அது நல்லா செட் ஆகுறக்கே பல வருஷங்கள் ஆயிரும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் ஒரு புக்குள்ள போய் மறைஞ்சு போயிருவேன், அதுதான் நம்ம ரெண்டு பேத்துக்குமே நல்லதுன்னு சொல்றான். நீ என்னை ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். வெர்மேல் இருந்துகிட்டு உனக்கு இன்னமா புரியல, நம்மளால இனிமே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு சொல்றான். அவ பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அவளை பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்றான். அவன் எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ண வரான்னு நினைச்சுக்கிட்டு வெர்மேல் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்பட போறேன், முதல்ல நீ ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, என்ன ஆனாலும் சரி நீ தான் என்னுடைய ஸ்லேவ், நான் உன்னை விட்டு கொடுக்க போறதில்ல, நீ எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், புரிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வேகமா வெளியே ஓடிடான். வெர்மேல் ஹீரோ முன்னாடி சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நீ சும்மாலாம் அடிக்கடி இந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது, யாரையாச்சும் லவ் பண்ணாதான் முத்தம் கொடுக்கணும்னு ஹீரோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அதுக்காக தான் முத்தம் கொடுத்துருப்பானு நினைச்சு வெர்மேல் லைட்டா ஷாக் ஆயிடறா. இதோட வெர்மேலின் கோல்டு episode-6 முடிவுக்கு வருது. இந்த அனிமே போக போக என்னோட ஃபேவரட்டா மாறிக்கிட்டே இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த அனிமே பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.